இப்போ ஒரு பார்வி ரெனை இங்கே டிப்ளாய் பண்ணுவோம். இப்போ வந்து ஆர்ச்சர் டவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷாட் வந்து எடுத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்வி ரெனை கில் பண்ணுறதுக்கு. இப்போ அதே பார்வி ரெனை கிராண்ட் வார்டனோட சப்போர்ட்டோடு இறக்கி விட்டோம்னா ஆர்ச்சர் டவர் வந்து 14 ஷாட் வந்து எடுத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் விசார்ட் டவர் வேறு 2 ஷாட்ஸ் கொடுக்குது. கிராண்ட் வார்டன்னா யார், அந்த ட்ரூப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிராண்ட் வார்டனோட அட்டாக் அப்புறம் டேமேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். என்னோடய கிராண்ட் வார்டன் லெவல் வந்து லெவல் 20 இருக்குது. வந்து அதோட டேமேஜ் பெர் செகண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110. இப்போ உங்களில் நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, டேமேஜ் பெர் செகண்ட் வேறு, டேமேஜ் பெர் ஹிட் வேறு. இப்போ கிராண்ட் வார்டன் வந்து ஒரு ஒரு செகண்டுக்கும் ஒரு ஒரு ஹிட்டு வந்து கொடுக்கறதில்ல, ஓகேவா? இப்போ கிராண்ட் வார்டன் வந்து ஒரு ஹிட்டு எடுத்துக்க 1.8 செகண்ட், அதாவது ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு 1.8 செகண்ட் கழித்து தான் நெக்ஸ்ட் ஹிட்டு வந்து கொடுப்பான். அப்போ ஒரு ஹிட்டுக்கு வந்து அது எவ்வளோ டேமேஜ் தருதுன்னா 198 டேமேஜ் தரும், அதாவது லெவல் 20 கிராண்ட் வார்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராண்ட் வார்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹீரோ மாதிரி வெறும் ஒரே ஒரு பவர் கிடையாது. மொத்த இதில் வந்து 2 பவர் இருக்குது. ஒன்று வந்து பேசிவ் பவர், அதுதான் வந்து லைஃப் ஆர் ஆ பவர். அப்புறம் இன்னொன்று வந்து ஆக்டிவ் பவர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிவ் பவரை பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த பேசிவ் பவர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் வார்டன் நம்ம டிப்ளாய் பண்ணும்போது ஒரு ரிங் ஷேப்பில் வந்து அதை சுற்றி வந்து ஒரு ஆரோ இருக்கும். இப்போ ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் வந்து டிஜே ஆலோக்னு ஒரு கேரக்டர் தெரியும், அந்த கேரக்டர் எப்படி அந்த ரிங்குக்குள்ளே இருக்க எல்லா ட்ரூப்ஸையும் வந்து ஹீல் பண்ணுமோ அதேமாரி தான் நம்ம கிராண்ட் வார்டனும் இந்த ரிங்குக்குள்ளே இருக்க அந்த ஆரா அந்த அந்த ஆரா சர்க்கிள்குள்ளே இருக்க எல்லா ட்ரூப்ஸையும் வந்து அதுக்கேற்ற அந்த ட்ரூப்புக்கு ஏற்ற மாதிரி ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அந்த ஹெச்பி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50%, அதாவது என்னோடய கிராண்ட் வார்டன் லெவல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. இந்த லெவல் 20 கிராண்ட் வார்டனுக்கு ஹெச்பி இன்க்ரீஸ் வந்து 50% இருக்கும். அதேமாதிரி மேக்ஸிமம் ஹெச்பி இன்க்ரீஸ் வந்து 275 தான் இருக்கும். இதனோட ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, ஹெச்பி இன்க்ரீஸ் வந்து 50% சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஹெச்பி இன்க்ரீஸ் 275 கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஜெயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஜெயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஹிட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1500 ஹிட் பாயிண்ட்ஸு. இப்போ இது வந்து கிராண்ட் வார்டன் ஆரோ சர்க்கிள்குள்ளே இருக்கும் போது அதோடய ஹெச்பி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்னா 50% இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது 1500. இதில் 50% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750. அப்போ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 2250 வந்து ஹெல்த் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஆனால் அதுதான் ஆகாது, ஏன்னா கிராண்ட் வார்டன் லெவல் 20 கிராண்ட் வார்டனுக்கு வந்து மேக்ஸிமம் ஹெச்பி இன்க்ரீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 275 தான் இன்க்ரீஸ் ஆகணும் எல்லா ட்ரூப்ஸுக்கும். அப்போது அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிண்ட் வந்து 1500 + 275, அதாவது 1500 ஹிட் பாயிண்ட்ஸ்லேருந்து 1775 ஹிட் பாயிண்ட்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும், மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆரா சர்க்கிள்குள்ளே இருக்கும்போது ஜெயிண்ட் வந்து அவ்வளோ ஹிட் பாயிண்ட்ஸில் வந்து இருக்கும். இது வந்து அந்த ஆரா சர்க்கிள்குள்ளே இருக்க ட்ரூப்ஸுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். நீங்கள் டிப்ளாய் பண்ணோன்னே எல்லா ட்ரூப்ஸுக்கும் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் அந்த ஆரா சர்க்கிள்குள்ளே இருக்கும் போது நீங்கள் ட்ரூப்ஸை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ஆரா சர்க்கிளை விட்டு ட்ரூப்ஸ் உள்ளே போய்ட்டு வெளியே வந்துட்டாலும் அதோட எபிலிட்டி வந்து போயிடும். அதனால் அந்த சர்க்கிள்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கிட்ட இங்கே 50% ஹெல்த் இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க, வெறும்ட்டே ஹெச்பி இன்க்ரீஸ் 275 கொடுத்துட்டு போயிடலாம்லடா அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து நீங்கள் குட்டி ட்ரூப்ஸ் லைக் பார்பேரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதோட ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 205. இப்போ இதில் 50% ஹெல்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 102.5 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 205 + 102.5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு மொத்தமாக 307.5 ஹிட் பாயிண்ட்ஸாக வந்து பார்பேரன் வந்து பார்பேரனோட ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்க்கிள் அந்த ஆரா சர்க்கிள்குள்ளே இருக்கும்போது எல்லா ட்ரூப்ஸுமே வந்து 50% ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அது வந்து 275 வந்து எக்ஸீட் ஆகாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராண்ட் வார்டனோட பேசிவ் பவர்லாம் எதுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரூப்ஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1 ஷாட்லெஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஆர்ச்சர் டவர் வந்து ஆர்ச்சரை வந்து 1 ஷாட்டில் கில் பண்ணும் அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் இந்த கிராண்ட் வார்டன் சர்க்கிள்குள்ளே இருக்கும்போது 1 ஷாட்டில் வந்து ஆர்ச்சர் டவர் வந்து ஆர்ச்சரை வந்து கில் பண்ணாது, இட் டேக் 2 ஷாட்ஸ். இப்போ வந்து இதுதான் வந்து கிராண்ட் வார்டன் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற வழியெலாம் அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி யூனிட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது தான். ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஹெச்பி இன்க்ரீஸ் வந்து நம்ம எல்லா ட்ரூப்ஸுக்குமே இப்போ என்ன பண்ணுறோம்னா நிறையா வந்து கெயின் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா ட்ரூப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு ஒரு ஹிட்டாவது எக்ஸ்ட்ரா வாங்கி ஆகும். வந்து உங்களுக்கு இதை பார்த்தாலே நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து லைஃப் ஆர் ஆ பவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேசிவ் எபிலிட்டியை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஆக்டிவ் எபிலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஆக்டிவ் எபிலிட்டினா நம்ம வந்து கிராண்ட் வார்டனை வந்து இறக்கி விட்டுட்டு
அதுக்கப்புறமா வந்து அடிஷ்னலாக ஒரு கிளிக் பண்ணுவோம்ல, அப்போ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 செகண்ட்ஸுக்கு வந்து அந்த 6 சர்க்கிள்குள்ளே இருக்க ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேமேஜுக்கு இம்யூன் ஆகிரும். அதாவது ஒரு டேமேஜ் கூட எடுத்துக்காது அந்த ட்ரூப்ஸ் எதுவுமே. இப்போ வந்து ஸ்கெலிட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் டவருக்கு வந்து 1 ஷாட்டில் வந்து டெத் ஆகிரும், கில் ஆகிடும். ஆனால் இதே வந்து ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷாட் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு குட்டி ஸ்கெலிட்டன், அதாவது விச்சு வந்து சமோன் வந்து பார்த்தீங்களா ஸ்கெலிட்டனு, அந்த ஆர்ச்சர் டவர் வந்து 10 ஷாட் வந்து எடுத்தாலும் அந்த ஸ்கெலிட்டன் வந்து சாவாது. அதுதான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் டோம் பவர். இந்த கிளிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் டோம் பவர் வந்து ஃபுல்லாக புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன், எந்த டேமேஜுமே வந்து எந்த ட்ரூப்ஸுமே வந்து எடுத்துக்கல பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து 5 செகண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டியூரேஷன், அதனால் இது வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த லைஃப் ஆர் பவர் வந்து வெறும்டே வந்து 275 HP பாயிண்ட்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா, அதுக்கப்புறமேட்டு இந்த எக்ஸ்டர்னல் டோம் பவர் வந்து 5 செகண்ட் மட்டும்தான் டியூரேஷனில் இருக்குமா அப்படி சொல்லி அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஒரு அப்டேட்டுக்கும் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பண்ணுற ஒரு ஒரு அப்டேட்டுக்கும், ஒரு ஒரு லெவல் 5 அப்கிரேடுக்கும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இன்னும் நல்லா டீட்டெயில்ஸாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு லெவலுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராண்ட் வார்டனோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 டைல்ஸ். கேமில் இருக்கிறதுலே அதிகமான ரேஞ்ச் கொண்ட ஒரு யூனிட்னா அது இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா விசார்ட் டவரை வந்து அது வந்து டேமேஜே வாங்காமல் ஹிட் பண்ணும். அதேமாரி கிங்கு குயினு இவங்க ரெண்டு பேருமே வந்து டேமேஜ் எல்லாமே கில் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும் போது நீங்கள் ஒன்று நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கணும், எந்த ஒரு யூனிட்டும் அது வந்து சப்போர்ட் பண்ண போயிடக்கூடாது, தனியாக இருக்கணும். கிராண்ட் வார்டன் மட்டும் தனியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விசார்ட் டவரை டேமேஜே வாங்காமல் அது வந்து ஹிட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணும். அதேமாரி ஹீரோஸையும் வந்து டேமேஜே வாங்காமல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் ஹீரோஸையும் வந்து டேமேஜே வாங்காமல் ஹிட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுறோம். இப்போ இந்த கிளிப்பை பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கோட ரேஞ்சுக்குள்ளேயே போகாமல் கிங்கை நாக் அவுட் பண்ணிடுச்சு. அதேமாதிரி இப்போ பாம் டவரோட ரேஞ்சுக்குள்ளேயே போகாமல் பாம் டவரே வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். கீப் கிளாஷிங். வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ்.